கைஸ் வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்டக் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மொபைல் உள்ள டேட்டாஸை எப்படி லேப்டாப் இல்லைனா பிசிக்கு எந்த வித டேட்டா கேபிள் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூணு ஆப்ஷன் காட்டும், நீங்கள் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சினா லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன்ல, அது மூலமாக ஃபாலோ பண்ணுவீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணோன்னா சின்னதாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா வெப் பிசி சூட். இந்த ஆப்போ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ஒன்ஸ் லோட் ஆகும். லோடானா பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்கும், அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெர்சனல் ஹாட்ஸ்பாட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டேன் ஆன் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஸ்வைப் பண்ணி உங்களோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓப்பனிங் பிசி ப்ரௌசர் கூட ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை உங்களோட பிசியில் ஃபஸ்ட்டு உங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு இந்த லிங்க் வந்து உங்களோட குரோமில் வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பிசி அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் அந்த மொபைலை அன்லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் என்னோடய ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் நான் செக் பண்ணிடுவேன் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகிருக்கா இல்லைன்னு. கனெக்ட் ஆன அப்புறம் நான் ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த டேப் ஓப்பனில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன், ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணி, நியூ டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலும் கனெக்ட் ஆயிரும், ரெண்டு மொபைல் இல்லாட்டி பிசி, உங்கள் பிசி கூட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்க்டாப்பு பண்ண, நான் மொபைலில் பண்ணுறதுனால நான் டெஸ்க்டாப் சைட்டில் போடுறேன். டெஸ்க்டாப் சைட்டில் போட்டப்பறம் பார்த்தீங்கன்னா சைட்டில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், ஏபிகே, கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல்லேருந்து. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். அது லோட் ஆனப்பறம் பார்த்தீங்கன்னா என் மொபைலில் உள்ள எல்லாமே இந்த மொபைல்லையும் டிஸ்பிளே ஆகுது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் கொடுக்குறேன். பாருங்கள், மியூசிக் கொடுத்தோன்னா என் மொபைலில் உள்ள எல்லா மியூசிக்குமே இதுலேயும் டிஸ்பிளே ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்கை டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு டிக் மாதிரி ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சாங்கே ப்ளே பண்ணுறேன், சாங் டவுன்லோட் ஆகி என்னோடய மொபைலில் சேவ் ஆகிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கோம், கான்டாக்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ண அளவுக்கு இதில் எல்லாமே இருக்குது கெப்பாசிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிகே, டாக்குமெண்ட் ஃபைல், விட்ஜெட், கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியான வே. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேட்டா கேபிளும் எதுவுமே தேவையில்லை. ஸோ டேட்டா கேபிளை தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் இருந்தனா போதும், ஜஸ்ட் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டாஸ்லாம் ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த என்ன வீடியோ பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிச்சுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நிறைய வருது உங்கள் ஃபைஸ்.